பயிற்சியில் நாலாவது சம் பார்க்கலாமா? 10.8 இருக்கும், அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ் இது தான். அதில் நாலாவது சம் பயிற்சி 10.8 கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் இயங்கும் ஒரு மின்விசை படகின் இயந்திரம் நிறுத்தப்படுகிறது. அதன் பின்னர் ஏதேனும் ஒரு நேரத்தில், அதாவது இயந்திரம் நிறுத்தப்பட்ட பிறகு ஏதேனும் ஒரு நேரத்தில் ஒரு மின்விசை படகின் வேகம் குறையும் வீதமானது அந்நேரத்தில் அதன் திசைவேகத்திற்கு சமமாக உள்ளது. திசைவேகத்திற்கு சமமாக உள்ளது. இயந்திரம் நிறுத்தப்பட்ட 2 வினாடிகளுக்கு பிறகு விசைப்படகின் திசைவேகம் காண்க. திசைவேகம்னா வி, வெலாசிட்டி. அதனால் வீன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வி கண்டுபிடிக்க போகிறோம். எப்போது டி 2 இருக்கும்போது வி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எவ்வளோ வேகத்தில் போகுது? 10 மீட்டர் வேகத்தில். அப்போ டி 0 இருக்கும்போது வி வந்து 10. நம்ம கண்டுபிடிக்க போகிறது டி வந்து 2 இருக்கும்போது திசைவேகம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 0 இருக்கும்போது 10, 2 இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஜென்ரலாக எப்பவும் எழுதுறது எல்லாம் எழுதிக்கலாம். டி நேரத்தில் திசைவேகம் என்னது? வியா? டி நேரத்தில் திசைவேகம் வி என்க. வேகம் குறையும் வீதம் ஈக்குவல் டு திசைவேகம். அப்போ மைனஸ் டிவி பை டிடி ஈக்குவல் டு வி. மைனஸ் டிவி பை டிடி ஈக்குவல் டு வி. இதிலிருந்து நம்மளுக்கு டிவிக்கு கீழே வி கொண்டாந்துருங்க, டிடி ரைட் சைடு கொண்டு போயிருங்க, அந்த மைனஸி ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ டிவி பை வி ஈக்குவல் டு மைனஸ் டிடியா? இது அப்படி, அதாவது மாறிகளை பிரிச்சுட்டோம், அதாவது மாறிகளை பிரிச்சு தொகையிடுறோம். லெஃப்டில் ஒரு இன்டகரல், ரைட்டில் ஒரு இன்டகரல் போடுறோம். அப்போ லெஃப்டில் இன்டகரல் டிவி பை வி, அப்போ கீழே வி மேலே டிவி இருக்குது, அப்படி இருந்தால் லாக் வின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் டி இன்டகரல் டிடினா டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு லாக் சி சேர்த்துக்கிட்டோம். இதில் லாக் சி லெஃப்டில் வரும்போது மைனஸ் லாக் சின்னு வரும் இல்லையா, அதனால் லாக் ஒரே லாக் எழுதும்போது வி பை சின்னு எழுதிக்கிட்டோம். ஈக்குவல் டு மைனஸ் டி. அப்போ இந்த பக்கம் லாக் விடும்போது இந்த பக்கம் இ பவரில் எழுதிக்கலாமா? அப்போ வி பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி, இ பவர் மைனஸ் டி. அப்போ வி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. வி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. இது வரைக்கும் போட்டால் இந்த சமன்பாடு 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். டி 0 இருக்கும்போது வி 10 ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 10 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. அப்போ சியோட வேல்யூ 10 கிடச்சிருச்சு. அந்த சியோட வேல்யூ 10 கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போ வி ஈக்குவல் டு 10 இன்ட்டு இ பவர் மைனஸ் டி. அது சீக்வேஷன் நம்பர் 2. ஜென்ரல் சமன்பாடு 1, அதில் சி மதிப்பு கண்டுபிடிச்சி போட்டது 2. இப்போ டி ஈக்குவல் டு 2 எனில் நம்ம வந்து வி கண்டுபிடிக்க போகிறோம். வி ஈக்குவல் டு 10 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2வா? அந்த இ பவர் மைனஸ் 2 கீழே வந்தால் இ பவர் ப்ளஸ் 2 வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு 10/e². 10/e². ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா? அதே எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5. ஒரு வருடத்தில் 5% தொடர் கூட்டு வீதத்தில் ஒருவர் ரூபாய் 10,000 வாங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார். வருடத்தில் 5% தொடர் கூட்டுவதின் விதத்தில் ஒருவர் 10,000 வங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க. இதில் வங்கி கணக்கில் முதலீடு செய்கிறார். 18 மாதங்களுக்கு பின்னர் அவர் வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும்? 10,000 டெபாசிட் பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்ட் 5%னால் 18 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? டி நேரத்தில் வங்கி கணக்கில் உள்ள தொகை எவ்வளவு? ஏ என்க. எப்போ டி நேரம்? 1 மாதத்துக்கு அப்புறமும் சரி, 2 மாதத்துக்கு அப்புறம் சரி, 10 மாதத்துக்கு அப்புறம் எப்போ போய் பார்க்குறமோ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அது வந்து தொகை வந்து ஏ. இப்போ இருக்க ஃபஸ்ட் மாதம் எவ்வளோ இருக்கோ அது ஏ. 5 மாதம் கழிச்சு போயிருக்கிற அளவு ஏ. அதாவது டி நேரத்தில் தொகை வந்து ஏ. அப்போ டி அந்த 3 பாயிண்ட் எப்போ எழுதவும்ல, டிஏ பை டிடி ஈக்குவல் டு, அது எழுதவும் இல்லையா, அதை எப்பவும் போல் எழுதிக்கிங்க. டிஏ பை டிடி ப்ரொபஷனல் டு ஏ, டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ. அதுக்கு 3வது ஸ்டெப் ஒன்று எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ. அதில் இதில் எழுதலை, எப்பயும் போல் எழுதிக்கிங்க. இந்த ஸ்டெப்பு போட தேவையில்ல. ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடின்னு போடுவோம்ல, அதை எழுதிக்கிட்டு இந்த இடத்துல நான் அடிச்சு விட்ருக்க இடத்துல அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடின்னு அதில் கே வேல்யூ சைடில் போட்டுக்குவார். கே ஈக்குவல் டு 5%. இப்போ 5/100, அப்போ 0.05. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை கே வேல்யூ போட்டு அதை ஒன்றுனு வச்சுக்கணும். எப்போவுமே ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேடியை ஒன்றுனு வைப்போம், அதில் கேவுக்கு வேல்யூ போட்டதை ஒன்றுனு வச்சுட்டோம். ஓகேவா? சரி, இப்போ டி ஈக்குவல் டு 0 எனில் ஏ ஈக்குவல் டு 10,000. அப்போ எப்பவுமே சொல்லியிருக்கேன், டிக்கு 0 போட்டால் சி வேல்யூ கிடைக்கும், ஏவுக்கு என்ன எடுத்தோமோ அதான் கிடைக்கும். அப்போ சி வேல்யூ 10,000 கிடைக்கும். எப்படி பாருங்கள், ஏவுக்கு பதிலாக 10,000 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0 வந்துருமா? இ பவர் 0 ஒன்று தானே. அப்போ சி ஈக்குவல் டு 10,000, அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு இ பவர் 0.052. ஓகேவா? ஏற்கனவே கே மதிப்பு போட்டேன், இப்போ சி மதிப்பும் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. 18 மாதங்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. 18 மாதங்கள்னால் அதை வந்து நம்ம வருடமாக மாற்றணும்னா 1.5 வருஷம். 1.5 வருஷம்னா 3/2, அதான் இங்கே போட்டிருக்காங்க. 18 மாதங்கிறது 1.5 வருடம், 3/2 போடலாம் 1.5. அப்போ டி ஈக்குவல் டு 3/2 எனில் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 10,000 இன்ட்டு இ பவர் 0.05 இன்ட்டு 3/2,
அப்போ ஏ ஈக்குவல் டு 10,000 இன்ட்டு இ பவர் 0.075, அவ்வளோதான் இதான் ஆன்சர். இப்போ ஒரு 0.075க்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ போட்டு நம்ம ரெண்டையும் பெருக்கி 10,000 கூட பெருக்கி எழுதிடலாம், கொடுக்கலீங்கனால அப்படியே வச்சிடலாம். 10,000 இன்ட்டு இ பவர் 0.075, இது கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஒரு மாதிரியில் காணப்படும் கதிரியக்க அணுக்கருக்கள் சிதைவரும் வீதமானது அந்நேரத்தில் அந்த மாதிரியில் காணப்படும் அணுக்கருக்களின் எண்ணிக்கைக்கு விகிதமாக அமைந்துள்ளது. 100 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு மாதிரியில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கர்களின் எண்ணிக்கை 10% சிதைவுறுகிறது. 1000 ஆண்டுகள் முடிவில் ஆரம்பத்தில் காணப்படும் கதிரியக்க அணுக்கர்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு மீதி இருக்கும்? 100 ஆண்டு கழித்து அந்த கதிரியக்கம் வந்து 10% சிதைஞ்சதுன்னா 1000 ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது டி நேரத்தில் கதிரியக்கப் பொருளின் அளவு ஏ என்க. இப்போ கதிரியக்கப் பொருள்னா மீதி இருக்கக்கூடிய கதிரியக்கப் பொருள் தான், அதான் மீதி இருக்கும் அளவு தான் எழுதிட்டாங்க. ஓகேவா? டி நேரத்தில் கதிரியக்கப் பொருள் அதை சிதைஞ்சிக்கிட்டே வருது, அதனால் அப்போ போய் பார்க்குறப்ப எவ்வளோ இருக்கும் அந்த அளவு ஏ, அதான் மீதி இருக்கும் அளவு ஏ. அப்போ அந்த மொதல் 3 ஸ்டெப்பு எப்போ எழுதுகிற மாதிரி எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தது இதில் ஜே ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ ஃபோர் கேட்டின்னு எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஆரம்பத்தில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ நாட்னு வச்சுக்கோ. ஓகேவா? பேக்டீரியா சம்முக்கு அந்த மாதிரி தான் வச்சுருப்போம், இந்த சம்முக்கு அதே மாதிரி தான். அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஏ நாட் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0 வருமா? அப்போ சி ஈக்குவல் டு ஏ நாட்னு கிடைக்குமா? அதான் நம்ம எப்பவும் சொல்கிறதே தான், டிக்கு 0 போட்டோம்னா சிக்கு மதிப்பு கிடைக்கும், ஏவுக்கு என்ன எடுக்கிறோமோ அதான் கிடைக்கும். அப்போ ஏ சிக்கு ஏ நாட்னு கிடைச்சதா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சிக்கு ஏ நாட்னு கிடைச்சதுன்னா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் கேடி, ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் கேடி, இது சமன்பாடு 2. சரி, 100 வருஷத்தில் எவ்வளோ வருதுன்னா 10% சிதைஞ்சு போச்சா? நம்மளுக்கு இதில் சிதைந்து போனதை பற்றி பிரச்சனையே இல்லை, மீதி இருக்கும் அளவை தான் நம்ம குறிக்கணும். 10% சிதைஞ்சு போச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 90% இருக்கும், 90% ஏ நாட் இருக்கும். 90% ஏ நாட்னா ஆரம்ப அளவில் 90%. அப்போது அதை எப்படி எழுதணும்னா 90/100 இன்ட்டு ஏ நாட். அப்போ 0 ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 9/10 ஏ நாட், 9/10 ஏ நாட், 9/10 ஏ நாட்டா. இது வந்து என்னது, டி 100 இருக்கும்போது ஏவோட மதிப்பு. சரி, இதை வந்து 2 பிரதிட்டுலாம், 2 பிரதிட்டலாமா? அப்போ 9/10 ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் 100 கே, அதில் டீக்கு 100 போட்டுடலாம். 100 கேவா? டி 100 இருக்கும்போது ஏவோட மதிப்பு 9/10 ஏ நாட்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், 2 பிரதிடுறோம். 2 முதல் சமன்பாடு எப்பவும் போல் ஜென்ரல் சமன்பாடு போட்டிருப்போம், அதில் சிக்கு ஏ நாட்னு போட்டது 2 சமன்பாடு. டீக்கு 100 இருக்கும்போது ஏவுக்கு 9/10 ஏ நாட்னு போடுறது, போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ நாட்டுக்கு ஏ நாட்டு கேன்சல் ஆயிருது, இ பவர் 100 கேக்கு வேல்யூ 9/10 கிடைக்குது. இ பவர் 100 கேக்கு வேல்யூ 9/10. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். டி ஈக்குவல் டு 1000 இருக்கும் போது வேல்யூ கேட்குறாங்க, அப்போ அதே 2 சமன்பாட்டில் டீக்கு 1000 போடலாம். போது ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ பவர் 1000 கேவா? அப்போ அந்த ஏ நாட் இன்ட்டு இ பவர் 1000 கேவா, இ பவர் 100 கே ஹோல் பவர் 10 எழுதலாமா? ஏன் 100 கேன்னு எழுதுறேன்னா 100 கேக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதனால் 50 கேக்கு வேல்யூ தெரிஞ்சுன்னா அது மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணியிருப்போம். இப்போ ஏ நாட் இன்ட்டு இ பவர் 100 கேக்கு வேல்யூ 9/10 ஹோல் பவரில் 10, அப்போது ஏ நாட் இன்ட்டு 9/10/10. அப்போ இது எப்படி சிம்பிளை பண்ணுறதுனா ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு 9/10/10 அதாவது 100%, 100% இன்ட்டு 100%க்கு போடுறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம மீதி இருக்கக்கூடிய ஃபுல் அளவு எழுதுனால 100%ஆல் பெருக்கிறோம். 100%னா 10 ஸ்கொயர் தானே, அப்போ 10 ஸ்கொயர்னா அதில் கேன்சல் ஆச்சுன்னா மீதி 10^8 மட்டும் மேலே இருக்கும், அந்த பர்சன்டேஜுக்கு மாத்திரம். அப்போ ஏ நாட் இன்ட்டு 9/10/10 பர்சன்டேஜ் எண்ணிக்கையில் எவ்வளோ மீதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை பர்சன்டேஜுக்கு மாற்றுறதுனால இன்ட்டு 100 போட்டிருக்கோம் கடைசியாக. பர்சன்டேஜுக்கு நீங்கள் மாற்றாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இதோட ஸ்டாப் ஆயிரும். ஏ நாட் இன்ட்டு 9/10/10 ஏ நாட் இன்ட்டு 9/10/10 பர்சன்டேஜுக்கு மாற்றுறதுனால இன்ட்டு 100% போடுறோம். 100னா 10 ஸ்கொயர் தானே, அதில் 10 ஸ்கொயர் கேன்சலால் தான் கீழே 10^8 மட்டும் தான் இருக்கும். அப்போ ஏ நாட் இன்ட்டு 9/10/10 பர்சன்டேஜ். அடுத்த 7th கொஸ்டின் பாருங்கள். 7th, வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். அந்த அறையோட வெப்ப இல்லை ஒரு அறையில் 25 டிகிரி செல்சியஸ் வந்து அறையின் வெப்பநிலை, அந்த நீரோட வெப்பநிலை 100 டிகிரி, 10 நிமிஷம் கழித்து நீரின் வெப்பநிலை 80 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருது.
ஓகேவா? அப்போ 20 நிமிடங்களுக்கு பின்னாடி அப்போ எவ்வளோ இருக்கும், 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது நேரம் என்ன? ஓகேவா, இதை கண்டுபிடிக்கணும். லாக் 11/15க்கும் லாக் 5க்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்மால் டி நேரத்தில் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க, அறையின் வெப்பநிலை எஸ் என்க. ஸ்மால் டிங்கிறது டைம், அந்த நேரத்தில் கேபிட்டல் டி வெப்பநிலையை வந்து டெம்பரேச்சராக வந்து கேபிட்டல் டீன்னு வச்சுக்கிறோம். அறையோட வெப்பநிலைனா சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அதனால் அதை எஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்பவுமே DA/DT டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு ஏன்னு போடுவோம் இல்லையா, அந்த ஏவுக்கு பதிலாக இங்கே இப்போ டி போடுறோம். DA/DT/DT டைரக்ட்லி ப்ரொபஷனல் டு, இங்கே ஏ வரும் இங்கே ஏ வரும், அதுக்கு பதிலாக இங்கே டி போட்டோம். ஆனால் டி கிட்ட வந்து T-S போடுறோம், அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரை கழிச்சிடணும் T-S. ஓகேவா, எப்பவும் போல் ஈக்குவல் டு போட்டோம்னா அந்த டைரக்ட்லி ப்ரொபஷனலுக்கு போல் ஈக்குவல் டு போடும்போது கேங்கிற கான்ஸ்டன்ட் சேர்ந்துக்குச்சு. எப்பவுமே ஆன்சர் என்ன எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு சி இன்ட்டு இ போர் கேட்டின்னு போடுவோமா, இந்த ஏவுக்கு போல் T-S. அந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் 25னால T-25 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ போர் கேட்டு, இது சமன்பாடு 1. சரி, ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, டி 0வாக இருக்கும்போது கேபிட்டல் டி 100 டிகிரி செல்சியஸாக இருந்தது இல்லையா, அந்த அதனால் டி ஈக்குவல் டு 0 எனில் கேபிட்டல் டி 100ங்கிறது இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ 100-25 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. அப்போ 75 ஈக்குவல் டு சின்னு கிடைக்குமா, அதான் சியோட மதிப்பு 75 கிடைச்சிருச்சு. சியோட மதிப்பு 75 டிகிரி ஃபேரன் செல்சியஸ். ஓகேவா, அப்போது 1வது சமன்பாட்டில் அதை பிரதிட்டார். அப்போ T-S T-25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கேட்டு, இது சமன்பாடு 2. ஃபஸ்ட்டு சமன்பாடு ஜென்ரல் சமன்பாடு, அதில் சி மதிப்பு போட்டது 2. ஓகே, இப்போ 10 T 10 இருக்கும்போது கேபிட்டல் டி எவ்வளவு, 80, 10 நிமிஷத்தில் 80 குறைஞ்சிருச்சு, அதனால் அப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 80-25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கே இன்ட்டு 10 கேவா. அப்போ இந்த சைடு எவ்வளோ வரும், 55 வரும், 55 இந்த 75 வகுத்தலுக்கு வந்துடும். 55/75 ஈக்குவல் டு இ பவர் 10K. அப்போ இ பவர் 10K வேல்யூ வந்து அதை சுருக்கி போனோம்னா 11/15. சரி, டி ஈக்குவல் டு 20 இருக்கும்போது நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர் இப்போ தான் போடுறோம். டி ஈக்குவல் டு 20 இருக்கும் போது தானே கேட்டிருக்காங்க, அப்போது அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, இந்த 2வது இக்வேஷனே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். T-25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் 20K. இ பவர் 20K நம்மளுக்கு 10K வேல்யூ தெரியுங்கனால இ பவர் 10K ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இங்கே அடுத்தது 75 அப்படி இருக்கும், இ பவர் 10K வேல்யூ 11/15. அப்போ 11/15 இன்ட்டு 11/15, அந்த 15க்கும் 75க்கும் சுருக்கியிருக்காங்க, 5 தடவை வரும். மறுபடியும் அந்த 5 இன்னொரு 15 கிடைக்கும்போது 3 வந்துடுது. அப்போ T-25 ஈக்குவல் டு 121/3. அப்போ டி ஈக்குவல் டு அந்த -25 ரைட் சைடு வரும்போது +25 ப்ளஸ் அந்த 121/3 தான் 40.33, ரெண்டையும் கூட்டினா 65.33 டிகிரி செல்சியஸ். இதுதான் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செல்சியஸ் வெப்பநிலை. சரி, அடுத்த 2வது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது கேட்டிருக்காங்க இல்லையா. சரி, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம இந்த இ பவர் 10K வேல்யூ கொடுத்தாங்க பாருங்கள், அதிலிருந்து ஒரு சின்ன ஆல்டர் பண்ணுறோம். 11/15 ஈக்குவல் டு இ பவர் 10K கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம 11/15 லாக் போடும்போது இ பவர் 10K 10K மாறிச்சா, அப்போ லாக் 11/15க்கான வேல்யூ -0.31 கொடுத்துருக்காங்க, அதை 15 அதுக்கு வேல்யூ போட்டுக்கிட்டோம். அதை 10 வகுத்துக்கு வந்துச்சுன்னா -10, அப்போ இன்னொரு 0 சேர்ந்துக்கும் லெஃப்டில். இப்போ -0.03/1 ஆரம்பிச்சிருக்கும், இப்போ 0.03 ஆரம்பிக்கும் 10 வகுக்கும்போது. இது எதுக்கான மதிப்பு, கேவுக்கான மதிப்பு, இது பின்னாடி தேவைப்படுங்கிறதுனால இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி 40 இருக்கும்போது ஸ்மால் டி கண்டுபிடிக்கலாமா, அதுக்கு ரெண்டுலேயே தான், எல்லாத்துக்கும் 2வது சமன்பாட்டில் தான் பிரதிடுறோம், ஏன்னா அதில் தான் நம்ம சி மதிப்பு கண்டுபிடிச்சி போட்டு வச்சிருக்கோம். அப்போது அதில் கேபிட்டல் டிக்கு 40 போட்டு 40-25 ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் கேட்டியா, அதில் இ பவர் கேட்டி அப்படியே இருக்கட்டும், 40-25 போனால் எவ்வளோ வருது நம்மளுக்கு, 40-25 15 வருதா, 15/75 இன் அந்த 75 வந்து வகுத்துக்கு வந்துடுச்சு, 75 இன்ட்டு இ பவர் கேட்டியா, அப்போ இ பவர் -KT ஈக்குவல் டு 5 கிடைக்குது, ஏன்னா 1/5 ஆன்சர் வரும், நம்ம தலையிலாக போகிறோம்னால இ பவர் கேடி ஈக்குவல் டு -KT ஈக்குவல் டு 5 வந்துருச்சு, மைனஸ் ரெண்டுக்கும் லாக் எடுக்குங்க. அப்போ இந்த வகை இ போயிருமா, -KT ஈக்குவல் டு லாக் 5 வருமா, -KT ஈக்குவல் டு லாக் 5. அப்போ டி ஈக்குவல் டு லாக் 5க்கான வேல்யூ எவ்வளவு, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டு பை கேவுக்கான வேல்யூ இங்கே எழுதியாச்சு, பை கேவுக்கான வேல்யூ இங்கே எழுதியாச்சு. ஓகே, -T வந்ததுனால அந்த டி வந்து நெகட்டிவாக தான் வராதுங்க, டைம் நெகட்டிவ் வராதுனால மைனஸ் தேவையில்லை. மேலே இங்கேயே 10,000 பெருக்கிட்டோம்னா மேலே இப்போ 1 பாயிண்ட் வராது, 164/310, 4 0 பெருக்கும்போது 310 தான் வரும், 310.1 வரும்.
இதை வகுத்து போனோம்னா 51.89 நிமிடங்கள் டி ஈக்குவல் டு அப்போ 40 டிகிரி செல்சியஸாக குறையிறதுக்கு 59.89 நிமிடம் ஆகும். ஓகே,